மக்களை ஒன்றிணைக்கவே தாங்கள் விரும்புவதாகவும் ஒற்றுமையே நமது முக்கிய பலம் என்றும் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி, நாங்கள் எதையும் தகர்க்க விரும்பவில்லை, மக்களை பிளவுபடுத்த விரும்பவில்லை, மக்களை ஒன்றிணைக்கவே விரும்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார். ஒற்றுமையே நமது முக்கிய பலம், நமது ஒற்றுமை பிரிந்தால் வீழ்ச்சி அடைவோம் என்றும் கூறியுள்ளார். நடப்பாண்டு உலக வர்த்தக உச்சி மாநாட்டின் போது மொத்தம் 137 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாகவும், இதன் மூலம் மேற்கு வங்கத்தில் மேலும் 40 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் மம்தா பானர்ஜி நம்பிக்கை தெரிவித்தார். மாமல்லபுரத்தில் கரை ஒதுங்கிய பழங்கால கல்தூண் மற்றும் கோவில் கலசம் உள்ளிட்ட பொருட்களை தொல்லியல் துறையினர் ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் கடந்த 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பல்லவ மன்னர்கள் உருவாக்கிய பல்வேறு கட்டிடங்கள், சிற்பங்கள் பிரசித்தி பெற்றவை. அங்குள்ள வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தபசு, ஐந்தரதம், கடற்கரை கோவில் போன்றவற்றை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். இந்நிலையில் மாமல்லபுரம் மீனவர் குப்பத்தில் கடந்த சில நாட்களாக கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு கடல் உள்வாங்கியது. அப்போது பழங்கால கோவில்களின் கருங்கல் தூண், கோவில் கலசம், பழமையான செங்கற்கள் ஆகியவை கரை ஒதுங்கி கிடந்தன. இதனை பொதுமக்கள் பலர் தங்கள் செல்போன்களில் புகைப்படம் எடுத்து சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தொல்லியல் துறையினர் கரை ஒதுங்கிய பழங்கால பொருட்களை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். பழங்கால செப்பு நாணயம் ஒன்றை விஜயகுமார் என்ற மீனவர் கண்டெடுத்துள்ளார். அதனையும் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர்.